ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் எச் அகடமி இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் நெக்ஸ்ட்டு மாடல் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம தமிழெச் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம் ரூபாய் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சு ஈஸ்ட்டு மூணு என்ற விகிதத்தில் ஏ பி என்ற இருவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஏ பி இருவரும் தனித்தனியே பெறக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி எழுவத்தி ரெண்டு என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க அஞ்சு ஈஸ்ட்டு மூணு ரேஷியோ ஒருத்தருக்கு அஞ்சு பங்கு இன்னொருத்தருக்கு மூணு பங்கும் கொடுக்குறாங்க அப்போ மொத்த பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் ரெண்டையும் வந்து கூட்டிக்கிறீங்க மொத்த பங்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு பங்கு இருக்குது இதில் அஞ்சு பங்கு ஏக்கும் மூணு பங்கு பிக்கும் கொடுக்குறாங்க அப்போ அறுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டால் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு நமக்கு கிடச்சிரும் எட்டு 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 அறுபத்தி நாலு வரும் அறு அறுபத்தி நாலு மிச்சம் மூணு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போது ஒரு பங்கு வந்து எண்பத்தி நாலு ஒரு பங்கு எண்பத்தி நாலு ரூபா டோட்டலாக வந்து எட்டு பங்கு அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ஒரு பங்கு எண்பத்தி நாலு ரூபா அப்போ ஏக்கி வந்துட்டு அஞ்சு பங்கு ஏக்கு அஞ்சு பங்குன்றப்போ அஞ்சு இன்ட்டு எண்பத்தி நாலு ஏயோட பங்கு இருபது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ரூபா ஏயோட பங்கு அறநூற்றி எழுவத்தி ரெண்டில் நானூற்றி இருபதை கழிச்சு மிச்சம் எவ்வளவோ அதுதான் பி யோட பங்கு நீங்கள் அப்படி கழிச்சும் போடலாம் அப்படி இல்லைனா பியோட பங்கு எவ்வளோ மூணு மூணு பங்கு வந்து பி பங்கு அப்போது மூணு இன்ட்டு எண்பத்தி நாலு ஒரு பங்கு எண்பத்தி நாலுனால் மூணு மூணு பங்குனால் மூணு இன்ட்டு எண்பத்தி நாலு முன்னாங்கு பன்னெண்டு மிச்சம் ஒன்று மூட்டி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு பியோட பங்கு இதை வந்து நம்ம ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ஈஸ்ட்டு நானூற்றி இருபது ஈஸ்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து ஏ ஈஸ்ட்டு பியோட அமௌண்டு இதோட செகண்டு மெத்தடு இது இன்னொரு மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா மொத்த பங்கு எட்டு ஏயோட பங்கு அஞ்சு எவ்வளோ இல்லை அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாயில் இப்படி போட்டிங்க அப்படின்னா ஏயோட பங்கு நமக்கு கிடச்சிரும் இது இதை அடிச்சிங்கன்னா எண்பத்தி நாலு முதல்ல பார்த்த மாதிரி அஞ்சு இன்ட்டு எண்பத்தி நாலு நானூற்றி இருபது வந்துடும் பி பங்கு பார்த்தீங்கன்னா மொத்த பங்கு எட்டு பியோட பங்கு மூணு இன்ட்டு அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு இது இதை அடிச்சிங்கன்னா எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்துடும் அப்போது ஏ ஏஇஸ்டூ பி ஈக்குவல் டு நானூற்றி இருபது இஸ்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க மேம்

ரூபாய் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டை ஏபிசி முறையே முப்பத்தி அஞ்சு இஸ்ட்டு இருபத்தி எட்டு இஸ்ட் இருபது அப்படின்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம முதல்ல பார்த்த சம்மாதியே தான் டோட்டல் அமௌண்ட் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஏஇஸ்டூ பி இஸ் டூ சியோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு இஸ்ட்டு இருபத்தி எட்டு இஸ்ட்டு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியோட மொத்த பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இருபத்தெட்டு இருபதை கூட்டிக்கோங்க பதிமூணு எண்பத்தி மூணு மொத்த பங்கு ஏபிசியோட மொத்த பங்கு எண்பத்தி மூணு உம் அப்ப ஒரு பங்கு ஒரு பங்கு அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டுல எண்பத்தி மூணால அடிச்சீங்க அப்படின்னா உம் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா பதினாலு வரும் நீ வந்து வகுத்து பார்த்துக்கோங்க எப்படின்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணால வகுக்கிறோம் ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு மிச்சம் முப்பத்தி மூணு ரெண்டு நாலு எண்பத்தி மூணு வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ அப்போது பதினாலு ஒரு பங்குன்றது பதினாலு ஏயோடய பங்கு எவ்வளோ ஏக்கு வந்து முப்பத்தி அஞ்சு பங்கு ஏக்கி அப்போது முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினாலு அது தான் வந்து ஏயோடய பங்கு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினாலு போட்டிங்கன்னா டோட்டல் வந்துட்டு நானூற்றி தொண்ணூறு வரும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினாலு ஐநூறு இருபது ரெண்டு பன்னெண்டு பதினாலு ஒரு அஞ்சு ஒரு மூணு மூணு நானூற்றி தொண்ணூறு இதே மாதிரி பியோடய பங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து இருபத்தி எட்டு பங்கு இருபத்தி எட்டு இன்ட்டு பதினாலு ஈக்குவல் டு இருபத்தெட்டு இன்ட்டு பதினாலு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் சியோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து இருபது பங்கு சொல்லியிருக்கோம் இருபது இன்ட்டு பதினாலு ஈக்குவல் டு இரநூத்தி எண்பது வந்துடும் இதுவே நீங்கள் செகண்ட் மெத்தடில் போட்டாலும் அதே தான் மொத்த பங்கு எண்பத்தி மூணு ஏக்கு பொறுத்த வரைக்கும் மொத்த பங்கு எண்பத்தி மூணில் ஏயோட பங்கு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு நீங்கள் முதலே மாதிரி இதை அடித்தீங்கன்னா பதினாலு தான் வரும் அப்போ நானூற்றி தொண்ணூறு தான் வரும் செகண்ட் மெத்தடில் ஏ மொத்த பங்கு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு பங்கில் முப்பத்தி அஞ்சு ஏயோட பங்கு இன்ட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை அடிச்சிங்கன்னா வந்து பதினாலு நானூற்றி தொண்ணூறு தான் வந்து நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா ஏஎஸ் டு பி ஈக்குவல் டு ஏழு எஸ்டி எட்டு எனில் ஏயில் இருபது சதவீதம் அதிகரிக்கிறது மற்றும் பியில் பத்து சதவீதம் அதிகரித்ததுன்னா புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏஎஸ் டு பி ஈக்குவல் டு ஏழு எஸ்டி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து சதவீதம் வந்து இருபது சதவீதம் ஏயில் அதிகரிக்கிறது பியில் பார்த்திங்க அப்படின்னா பத்து சதவீதம் அதிகரிக்குது பியில் பத்து சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் போடுற இந்த மாதிரி சதவீதத்தில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏழில் இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நம்ம அதனால் வந்து ஏ ஈஸ்ட்டு பியை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடுமே நூறு ஈஸ்ட்டு எட்நூறு அப்படின்னு ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இதை அடித்து பார்த்தீங்கனாலுமே ஏழு எஸ்டி எட்டு தான் வரும் அதனால எ எல் எழுநூறு எஸ்டி எட்நூறு அப்படின்னு நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஏ யில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது ஏ வந்து எழுநூறு அதில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது இருபது பை நூறு இன்ட்டு எழுநூறு நூற்றி நாற்பது இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது நூற்றி நாற்பது பியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா பி எவ்வளோ எட்நூறு எட்நூறில் பத்து பர்சன்டேஜ்னா பத்து பை நூறு எண்பது அப்போ இங்கே எண்பது ரெண்டுமே என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எட்நூற்றி எண்பது இது எட்நூற்றி நாற்பது புதிய விகிதம் ஏ இஸ் டு பி எட்நூற்றி நாற்பது எஸ் டி எட்நூற்றி எண்பது இதை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் பத்தாளை வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டாலையும் வந்து நமக்கு அடிபடும் இல்லையா அதனால் நாலால் நாலால் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்போது இருநாங்கு எட்டு ஒரு நாங்கு ஈஸ்ட்டு ஏ நாலு இரண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது வந்து ஏ ஈஸ்ட்டு பியோடய புதிய விகிதம் இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு இருபத்தி ரெண்டுன்றதான் வந்து இதோட புதிய விகிதம் அதாவது இது என்னென்னா ஏஇஸ் டு வேல்யூ ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் குறையிறது கொடுப்பாங்க ஏலில் இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது வரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம போட வேணாம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடுமே வந்து நூறாள் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை பெர்சன்டேஜ் ஏஇில் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ எழுநூறுல இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இருபது பை நூறு இன்ட்டு எழுநூறு அப்படின்னா நூற்றி நாற்பது வந்து வரும் பியில் வந்து பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ பத்து பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் எண்பது ரூபா வருது அந்த எண்பதை வந்து எட்நூறு கூட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன் இதே டிக்ரீஸ் அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எட்நூற்றி நாற்பது எஸ்டி எட்நூற்றி எண்பது இதை வந்து அடிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று எஸ்டி இருபத்தி ரெண்டு வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ் டு பி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட்டு அஞ்சு எனில் ஏயில் இருபது சதவீதம் ஏஇஸ் டு பி வந்து நாலு ஈஸ்ட்டு அஞ்சு ஏயில் வந்து இருபது சதவீதம் அதிகரிக்குதுன்னு பியில் இருபது சதவீதம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இஸ்ட்டு பியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் சொல்லியிருக்கோம் நானூறு இஸ்ட்டு ஐநூறு அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோமா இப்போ வந்து ஏயில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்றப்போ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்படின்றது இருபது பை நூறு இன்ட்டு நானூறு அப்போ எண்பது இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பி அப்படின்றது என்னென்னா இருபது பை நூறு இன்ட்டு பி என்ன ஃபைவ் ஹண்ட்ரடு அப்போ இதையும் இதையும் அடித்து நூறு இருபது பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து நூறு அப்படின்றப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோமா ஏஇ்டு பி வந்து நானூறு ஈஸ்டு ஐநூறுன்னு இருக்குது இதில் ஏ வந்து இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ எண்பது அப்போ எண்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நான் ஆட் பண்ணி நானூற்றி எண்பது ஆக்கிக்கிறேன் ஈஸ்டு பியில் வந்து இருபது பர்சன்டேஜ் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க பியில் வந்து இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ நூறு குறையுதுன்னு சொன்னதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போது நானூறு வரும் அப்போது ரேஷியோ பார்த்திங்கனா நானூற்றி எண்பது இஸ்ட்டு நானூறு இதை வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இது வந்து நாலாவில் பன்னெண்டு நாங்கள் நாற்பத்தி எட்டு பத் ப பத்து நாலு நாற்பது வரும் இதை மறுபடியும் நம்ம ஒடிக்கலாம் அஞ்சு ஆறு அப்போ ஆறு இஸ்ட்டு அஞ்சு தான் ஏ ஏஇஸ்ட்டு பியோட வேல்யூ ஆறு இஸ்ட்டு அஞ்சு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான் ஆனால் மூணு ரேஷியில் கொடுத்துருக்காங்க ஏ இஸ் டு பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு அஞ்சு இஸ்டு ஏழு இஸ்டு எட்டு எனில் ஏயில் நாற்பது சதவீதம் அதிகரிக்குது பியில் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறது சி எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறது எனில் புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ இஸ் டு பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு அஞ்சு இஸ்டு ஏழு இஸ்டு எட்டு ஏயில் நாற்பது சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏ இஸ்டு பி ஈஸ்ட்டு சியை ஐநூறு ஈஸ்ட்டு எழுநூறு ஈஸ்ட்டு எட்நூறு அப்படின்னு நான் வந்து மாற்றிக்கிறோம் நம்ம நூறாள் மல்டிப்ளை பண்ணி முதல்ல சொன்ன மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் ஏஇயில் நாற்பது பர்சன்டேஜ் என்ன ஏ வந்து ஐநூறு நாற்பது பர்சன்டேஜ்னால் நாற்பது பை ஹண்ட்ரட் இரநூறு நாற்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு வருது அடுத்ததாக பி பியில் வந்து எவ்வளோ பியில் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் பி அப்படின்னா பி வந்து எ ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பை ஹண்ட்ரட் இன்ட்டு பி வந்து எழுநூறு முந்நூற்றி ஐம்பது அடுத்தது என்ன அப்படின்னா சியில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க சியில் வந்துட்டு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்டு சி சொல்லியிருக்காங்க எழுவத்தி அஞ்சு பை நூறு இன்ட்டு சி எவ்வளோ எய் எயிட் ஹண்ட்ரட் சி எழுபத்தி அஞ்சு எட்டால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அப்போது இப்போ நம்ம என்ன பசியிருக்கோம் ஏ இஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஈஸ்ட்டு எயிட் இதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே அதிகரிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம் ஏயில எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்னும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இரநூறு இரநூறு வந்து அதிகரிக்குது அப்போ நான் ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி பியில வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ முந்நூற்றி ஐம்பது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அறநூறு இது எல்லாமே அதிகரிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே ஆட் தான் பண்ணுறோம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி நானூறு இது ஆயிரத்தி ஐம்பது இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு இதை இப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுறோம் அதுக்கடுத்து நம்ம இதை மேலும் மல்டிப்ளை ப டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எழுபது இஸ்ட்டு நூற்றி அஞ்சு இஸ்ட்டு நூற்றி நாற்பது அப்படின்னு இருக்குது இதை மேலும் நம்மளால் வந்து குறைக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து குறைக்கலாம் என்னத்தால் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஞ்சாவில் வந்து டிவைட் ஆகுமா அப்போ வந்து நம்ம அஞ்சால் இது பண்ணுறோம் ஒரஞ்சு நாலஞ்சு இருபது இரு அஞ்சு பத்து ஒரஞ்சு இரஞ்சு பற்றி எட்டஞ்சி நாற்பது இதை நம்ம மேலும் சுருக்க முடியும் ஏழால் வந்து எல்லாமே டிவைட் ஆகிறதுனால ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தி ஒன்று நாலு ஏழு இருபத்தி எட்டு ஏ ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சியோட புதிய விகிதம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நாலு இதுதான் புதிய விகிதம் ரேஷ்யோவில் இது ஒரு மாடல் இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ